வருகின்ற ஜூலை ஒன்று முதல் கட்டப்பட்டு வரும் வீடுகள் மீதான ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி பன்னிரண்டு சதவீதமாக அதிகரிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது இதனால் வீடுகளின் விலை உயர்ந்துவிடும் என்று மக்கள் பயந்து வருகின்றனர் ஜிஎஸ்டி வரியால் வீடு வாங்கும் போது என்னவெல்லாம் மாற்றம் ஏற்படும் விலை உயருமா என்பதை எல்லாம் இந்த பதிவில் நாம் காண்போம் புதிய வரி அமைப்பான ஜிஎஸ்டி அமலுக்கு வரும்போது நடுத்தர மற்றும் ஏழை மக்களின் கனவு வீட்டிற்கான விலை அதிகரிக்கும் என்று கூறுகின்றனர் ரீரா மற்றும் ஜிஎஸ்டி அமலுக்கு வரும்போது வீட்டின் விலை பத்து முதல் இருபது சதவீதம் வரை விலை உயர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது வரி என்னதான் வெளிப்படையாக இருந்தாலும் ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த பிறகு கட்டுமான பணிகளில் உள்ள வீடுகளுக்கு ஜிஎஸ்டி கீழ் பன்னிரண்டு சதவீதம் உயரும் இதுவே முன்பு நான்கு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்தது அதனால் ரியல் எஸ்டேட் சந்தையில் வீடுகளின் விலை உயரும் என்பதற்கு காரணம் கட்டுமானத்திற்கு தேவைப்படும் ஸ்டீல் பொருட்களின் விலையும் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரியின் கீழ் வருகின்றது சிமெண்ட் விலையும் முன்பு இருந்தது போலவே ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் அதனால் இது நேரடியாக வீட்டை கட்டும்போது பட்ஜெட்டினை அதிகரிக்கும் மத்திய அரசு குறைந்தபட்ச ஊதியத்தில் உள்ள சிக்கல்களை சரி செய்ய முடிவு செய்துள்ளது அதனால் தற்போது உள்ள சூழல்தான் வீடு வாங்க ஏற்றது வீட்டுக்கடன் மீதான வட்டி விகிதமும் குறைவாக உள்ளது அதனால் வீடு வாங்க விரும்புபவர்களுக்கு இது ஏற்ற சூழல் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர் ரியல் எஸ்டேட் சந்தை இப்போது குறைந்த விலையில் வீட்டை விற்று வருகின்றன வீட்டுக்கடன் மீதான வட்டியும் குறைவாக உள்ளது சேவை வரியும் குறைவாக உள்ளது அரசும் மானியம் அளிக்கின்றது இதனை பயன்படுத்தி குறைந்த விலையில் எளிதாக வீடு வாங்கலாம் என்று பொதுச் செயலாளர் கௌரவ் குப்தா தெரிவித்தார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்